ராஜமொழியோட பாகுபலி பாகுபலி டூ இந்த ரெண்டு படங்களுமே இந்திய சினிமாவையே அதிர வச்சு வசூல் சாதனையை செஞ்சுது இப்போது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா பாகுபலி த்ரீ அப்படிங்கிற படத்தை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க ஆனால் ராஜமொழிக்கும் இந்த படத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அந்த பாகுபலிங்கிற டைட்டில மட்டும் எடுத்துட்டாங்க மூணாவது பாகமாக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆக்சுவலி இந்த படத்தோட தீமே என்ன அப்படின்னா அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த கேரக்டர் மையமாக வச்சு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் நீலகண்டன் அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து அடுத்த ரைஸ் ஆஃப் சிவகாமி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருந்தார் ஸோ அந்த நாவலை தான் வந்து பாகுபலி த்ரீனு பேரை வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் எடுக்கிறதாக இருந்தாங்க படத்தையே கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க அதுதான் உண்மை இதுக்காக நூற்றம்பது கோடியை வந்து செலவு பண்ணியிருந்தாங்க படமும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அளவுக்கு ஷூட்டிலாம் போச்சு இந்த படத்தில் முதல்ல நடித்தது யார் அப்படின்னா நம்ம மிருநாள் தாகூர் தான் நடித்தா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு மாலை நேரத்து மயக்கத்தை நடித்தாங்களே வாமிகா அவங்க நடித்தாங்க அதுவும் ஒத்துராமல் கடைசியாக நயன்தாரா நடிக்க வைக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணாங்க மொத்தத்தில் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டு சொதப்பலாகவே முடிஞ்சிருச்சு எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்தா படு திராபயம் உட்கார முடில அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒன்று தான் தூக்கி குப்பையில் போடுறது ஒன்று தான் அப்படின்ட்டு நூற்றம்பது கோடி போனால் போகுது ஒரு பிரச்சனை கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க மறுபடியும் வேணா இரநூறு கோடியை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மறுபடியும் நயன்தாரவை அணுகியதாக ஒரு பேச்சு அதுக்கப்புறம் நயன்தரப்பு என்ன சொன்னாங்கன்னு தெரில மொத்தத்தில் பாகுபலி த்ரீ அப்படின்னு பேரை வச்சுட்டு ஏதோ ஒரு படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கான்னு நினச்சா அது அவங்களுக்கே திருப்தி இல்லாமல் அந்த படத்தையே நூற்றம்பது கோடி போனாலும் போகுது போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டான் தெரியுமா இதுக்காகவே அந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தை நம்ம வந்து சல்யூட் அடிக்கலாம் மொத்தத்தில் ஒரு படைப்பு நல்லா வரணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அடுத்ததான் இங்கே பண்ணுற ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நல்ல ப்ராஜெக்டாக அமையணும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் இந்த செய்தி புரிஞ்சுனா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்